இன்னைக்கு நாம பார்க்க போற மூவி 2022ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கோஸ்ட் ரைட்டர் பார்ட் 2. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அந்த படம் செம காமெடியான ஒரு ஹாரர் மூவி. ரீசன்ட் டைம்ல ஹாரர் மூவிஸ்ல வித்தியாசமான ஒரு கான்செப்டா இருந்துச்சு. அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இந்த படமும் செம காமெடியாவும் இருக்கு. அதனால சீக்கிரமாவே படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னால நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓபனிங் சீன்ல நம்ம படத்தோட ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினோட கோஸ்ட் ரைட்டர் அப்படிங்கிற இதுக்கு முன்னாடி அவ எழுதின புக்கு செம சக்சஸ்ஃபுல் ஆனதுனால ஹீரோயினும் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுறாங்க. இப்படியே ஒரு வருஷம் போகுது. ஹீரோயின் எழுதின அந்த புக்கு எல்லாமே இப்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஹீரோயினை அவங்களோட மேனேஜர் கூப்பிட்டு கோஸ்ட் ரைட்டர் மாதிரி இன்னொரு புக்கு எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினுக்கு பேய் கதை எழுதுறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. ஆனா ஹீரோயினும் மேனேஜர் கிட்ட மேனேஜரோட ஆபீஸ்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கா. வெளியில ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேக்குது. ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயின் வெளியில போய் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா ஹீரோயினோட ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஹீரோயின் கிட்ட எல்லாருமே நீங்க தான் பேய் கூடவே சேர்ந்து புக்கு எழுதிருக்கீங்கல்ல, பேசாம இந்த பேய நீங்களே ஓட்டுங்களே அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்ல ஹீரோயினுக்கு செம கடுப்பாகுது. டேய் என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்னை பத்தி அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு பாக்குறா. ஆனா மனசு கேட்காம அந்த பேய் பிடிச்சிருக்க அந்த நபர்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பேய் பிடிச்சவனும் எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்துட்டு ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் என்ன பேய் கூட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பேய முதல்ல வெளியில அனுப்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் எல்லாரையும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லிட்டு காஃபி வாங்கி கொடுத்தா அதை குடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல இருக்கிற ஒருத்தங்கிட்ட இருந்த ஒரு காஃபியை வாங்கி கொடுக்கறாங்க. பேய் பிடிச்சவனும் காஃபி வாங்கி குடிச்சிட்டு என்ன இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல காஃபிய பேய் கிட்ட கொடுத்தவன் செம்ம கடுப்பாகி எவ்வளவு தைரியம் இருந்தா என் காஃபியை பத்தி இப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்தவன் பேய் பிடிச்சவன போட்டு அடி அடி நடிக்கிறான். இதனாலேயே பேய் பிடிச்சவனுக்கு பிடிச்ச பேய் போயிடுது. ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி ஒரு புக் ஷாப்புக்கு போறாங்க. புக் ஷாப்ல ஹீரோயினோட புக் இருக்கிற அந்த பக்கம் யாருமே போக கூட மாட்டாங்க. ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவங்களோட புக் ரிவியூ ஆன்லைன்ல பாக்குறாங்க. ஆன்லைன்ல எல்லாருமே ஹீரோயினோட புக்க கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. ஹீரோயினும் இதை பார்த்துட்டு ரொம்பவே சோகமாக அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வராரு. ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இந்த மாதிரி நான் எழுதின புக்கு ஸ்டார்டிங்ல எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு, ஆனா இப்ப யாருமே அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனா கிரண் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த புக்கை மட்டும் இன்னுமே ரீப்ரிண்ட் பண்ணி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டோ நீ ஒண்ணும் வருத்தப்படாத, நீயும் ஒருநா இந்த மாதிரி வளருவ, உனக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்றாரு. ஹீரோயினோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டு அந்த நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அதுல ஹீரோயினோட மேனேஜர் ஹீரோயின் கிட்ட நம்ம லேடி பாஸ் உன்னை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால சீக்கிரம் கிளம்பி வா, ஒரு ப்ராஜெக்ட் இருக்கான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோ அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் லேடி பாஸ் பாக்குறதுக்காக கிளம்பி போறாங்க. ஹீரோயினோ ஆபீஸ்ல ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு நடுவுல பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறாப்புல மேனேஜரும் பயங்கரமா பயந்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் பயப்படாதீங்க சார், நான் ஒரு ஆக்டர் அப்படிங்கறதால நான் எந்த கேரக்டர் பண்றனோ அதுவே மாறிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டும் மேனேஜரை அதுக்கப்புறம் சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் மேனேஜர் லேடி பாஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு லிப்ட்ல கூட்டிட்டு போக லிப்ட்ல இருக்கும்போது தான் தெரியுது ஹீரோயினுக்கும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கும் எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. லிப்ட்ல மேனேஜர் கிட்ட நீங்களும் கண்டிப்பா எங்களோட கல்யாணத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அவங்க வர வேண்டிய ஃப்ளோரும் வருது. லிப்ட விட்டு வெளியில இறங்கின உடனே வெளியில லிப்ட ஆபரேட் பண்ற ஒருத்தவர் ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க தானே பேய் கூட உட்காந்து புக்கு எழுதுனது, அப்ப என் கழுத்துல ஏதாவது பேய் உட்காந்துருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், ரெண்டு நாளா ரொம்ப கழுத்து வலிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு பயங்கரமா கோபம் வருது. அதனால அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல கடந்த ஒரு வயர்ல காலை வச்சு கீழே விழுந்துடுறாங்க. அப்படி ஹீரோயினும் விழும்போது ஹீரோயினோட கண்ணுக்கு மாடிப்படியில ஒரு சின்ன பொண்ணு கூட ஒரு பேய் நின்னுகிட்டு இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரியுது. இது அரண்டு போய் ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள தூக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் லேடி பாஸ பாக்குறதுக்காக வெளியில உள்ள ஒரு ரூம்ல ஹீரோயினை வெயிட் பண்ண சொல்ல அந்த இடத்துக்கு வேலை பாக்குற ரெண்டு பேர் வராங்க. ஹீரோயினுக்கு கேக்குற மாதிரியே பாத்தியா இந்த பொண்ணுக்கு ஒரு பேய் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கு, நமக்கும் அந்த பொண்ணு மாதிரி பேய் கூட கான்டாக்ட் வச்சுக்கிட்டா நம்மளுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நெட்ல பக்கத்துல ஹாண்டட் பிளேஸ் இருக்கிற வீடியோ எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தாவது பேய் கூட கான்டாக்ட ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் ஒரு பேய் வீடியோ பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிட்டு இதெல்லாம் நமக்கு செட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பூன வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை அந்த லேடி பாஸும் கூப்பிட லேடி பாஸ பாக்குறதுக்காக ஹீரோயினும் போறாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த லேடி பாஸும் நீ கோஸ்ட் ரைட்டர் புக் எழுதணும் பாத்தியா, அந்த மாதிரி இன்னொரு புக் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினும் அதுக்கு நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தேனே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லேடி பாஸும் ஆமா அதை நான் ரீட் பண்ணேன், ஆனா நீ கொடுத்த ஸ்கிரிப்ட்ல பேயை பத்தி எதுவுமே இல்லையே, சாதாரண ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருந்துச்சு, எனக்கு ஒரு பேய் கதை தான் வேணும், அதுக்காக நீ எங்கே வேணா போ, சுடுகாட்டுக்கு
போனோம்னாலும் அங்கே போ, ஒரு குழியை கூட தோண்டி அதுக்குள்ள வேணா படுத்துக்க, ஆனா எனக்கு ஒரு பேய் கதை தான் வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரனுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஹீரனு டென்ஷன் ஆகி என்னால பேய் கதை மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஸ்கிரிப்டையும் எழுத முடியும், நீங்க கிரண் ஒரு ஆத்தர் கூட ஒரு புக்குக்கு ஒர்க் பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும், என்னைய அதுல சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்ல அந்த லேடி பாசம், சரி நான் என்னோட டீம் கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனை அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட போக வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஹீரனோட தம்பி இருக்காருல, அந்த பைப்புல கதற சத்தம் கேக்குது. ஹீரனும் பயந்து போய் தம்பிக்கு என்னாச்சா ஏதாச்சா அப்படின்னு அவங்களோட பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போய் பார்த்தா அங்க ஹீரனோட தம்பி யூடியூப் சேனலுக்கு பேய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்ல. சேனல் ஆரம்பிக்கும் போது பாட்டு பாடி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த பைப்புல இப்ப பேய் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கத பார்த்த உடனே ஹீரனும் தன்னோட தம்பி கிட்ட, டேய் பாட்டு பாடிதானடா முன்னாடி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்த, அது என்னடாச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு ஹீரனோட தம்பியோ, அக்கா பேய் வீடியோக்கு தாக்க நிறைய வியூஸ் வருது அதனாலதான் அப்படின்னு சொல்ல ஹீரனுக்கு எல்லாருமே பேயை வச்சே மார்க்கெட்டிங் பண்றாங்களே அப்படின்னு செம்ம கடுப்பாகி ஹீரனோட தம்பி கிட்ட, இப்படி பேய் வீடியோ எடுத்து உருப்படாம போறதுக்கு பதிலா ஒழுங்கா படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக ஹீரனோட தம்பி அடங்குவான்னு பார்த்தா ஹீரனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, லாஸ்ட் டைம் குடுத்தீங்கல்ல அந்த மாதிரி படம் இருக்கா அப்படின்னு கேட்க ஹீரனோட பாய் ஃப்ரெண்டும், டேய் படிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. ஹீரனும் அவங்க ரூமுக்கு போயிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு கஃபோல்ல இருக்கிற டிரெஸ் எடுக்க போறாங்க. அப்ப கண்ணாடியில ஒரு பேய் நின்னு ஹீரனையே பாத்துக்கிட்டு இருக்கு. ஹீரனும் கஃபோட க்ளோஸ் பண்ண போக டோருக்கு பின்னாடி ஒரு சின்ன பொண்ணோட பேய் நிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரனும் பயங்கரமா பயந்துடுறாங்க. சரி இது நம்ம மனப்பிரமதான், நாம தான் இது எல்லாத்தையுமே கற்பனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போறாங்க. அப்போன்னு பார்த்து லைட் எல்லாமே பிளிக்கர் ஆகி பிளிக்கர் ஆகி ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. டோர் வேற லாக் ஆகிடுது. இதனால பயந்து போய் ஹீரனும் கத்த ஆரம்பிக்கிறா. ஹீரனோட பாய் ஃப்ரெண்டும் வந்து கதவை திறந்து விட்டு ஹீரனை காப்பாத்துறாரு. ஆனா ஹீரனும் மத்தவங்க கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, எனக்கு ஷூட்டிங் ஒர்க் இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரும் கிளம்ப ஹீரனும் தூங்க போறாங்க. அப்ப ஹீரனோட பாய் ஃப்ரெண்டும் கிளம்பி போயிருக்கிற அந்த கார்ல பின்னாடி ஹீரனை பயமுறுத்தினா அந்த பே அவர் கூட போகுது. அப்படியே அடுத்த நாள் காலையிலும் ஆகுது. அடுத்த நாள் காலையில ஹீரனும் வேலைக்கு கிளம்பி போறாங்க. அங்க ரெண்டு பேரும் ஹீரன் கிட்ட வந்து பேயை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரனுக்கு ஒரு கால் வருது. அந்த காலை பண்ணிருக்கிறது மேனேஜர் தான். மேனேஜரும் ஹீரன் கிட்ட, கிரண் கூட சேர்ந்து நீங்களும் வேலை பார்க்கலாம், ஆனா ஒன் மந்த்க்குள்ள நீங்க ஸ்கிரிப்டுக்கான ஐடியாவை தயார் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரனும் ஒத்துக்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரனுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த சைடு ஹீரனோட பாய் ஃப்ரெண்டும் ஷூட்டிங் வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு போக அந்த இடத்துக்கு கரெக்டா பாய் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்க. பாய் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு ஹீரனோட பாய் ஃப்ரெண்டு ஹீரனை கல்யாணம் பண்ணிக்கிறது சுத்தமா பிடிக்கல. ஹீரனோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அவங்களோட அம்மாவும், இன்னொரு தடவை எதுக்கு யோசிச்சுக்க, நீ அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேட்க ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டேன், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு சொல்ல பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் தன்னோட பையன்கிட்ட ஒரு புக்கை கொடுத்துட்டு இத ஹீரனுக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்ல ஹீரனோட பாய் ஃப்ரெண்டும் பாக்ஸ திறந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு நெக்லஸ் இருக்கு. அத ஹீரனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சாயந்தரமே ஹீரனுக்காக வெயிட் பண்ணிக்க இருக்காரு. ஆனா ஹீரனும் அன்னைக்குன்னு பார்த்து கடுப்புல இருக்காங்க. கல்யாணத்துக்கு சொல்லி வச்ச அந்த மேனேஜ்மெண்ட் கடைசி சமயத்துல எங்களால மேனேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட இதை வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும், இதுக்குத்தான் முன்னாடியே சொல்ல சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரனும் ரொம்ப கோவப்பட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கோச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. கடைசியில ஹீரன் கிட்ட பாய் ஃப்ரெண்டால அந்த நெக்லஸ கொடுக்க முடியாமே போயிடுது. ஹீரோவும் சோகமாவே அன்னைக்கு வேலைக்கு போக ஷூட்டிங் நடக்கிற அந்த செட்டை காட்டுறாங்க. அங்க ஹீரனோட பாய் ஃப்ரெண்டும் டூப்பா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ஃபைட்டிங் சீன் வர ஹீரோக்கு பதிலா ஒரு மாடியில இருந்து இன்னொரு மடிக்கு குதிக்க சொல்ல ஹீரனோட பாய் ஃப்ரெண்டும் உடம்புல எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாம குதிச்சிடறாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத விதமா தெரியாம மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாரு. அந்த இடத்திலேயே இறந்தும் போயிடறாரு. இந்த நியூஸ கேட்டுட்டு ஹீரனும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாக்குறாங்க. ஹீரனால அவங்க பாய் ஃப்ரெண்ட் இறந்து போனதை நம்பவே முடியல. அவங்களுக்கு ரொம்பவே சோகமா இருக்கு. அடுத்த நாள் ஹீரனோட பாய் ஃப்ரெண்டோட இறுதி சடங்கு நடக்குது. பாய் ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஹீரன் கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ஹீரனும் அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வராங்க. நாட்களும் கடந்து போகுது. ஹீரனுக்கு நாளுக்கு நாள் சோகம் அதிகமாகிட்டு தான் இருக்கு. ஹீரனோட தம்பி வந்துதான் அவங்கள சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் லேடி பாஸ் இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட மேனேஜரை கூப்பிட்டு, ஆமா ஹீரன் எதுக்காக என்னோட போஸ்டர் லைக் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க அதுக்கு மேனேஜரும் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இறந்து போன அந்த விஷயத்தை பத்தி சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவங்களும், சரி இருக்கட்டும், அவ கிரண் கூட சேர்ந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாள், அதனால அவ மறுபடியும் எப்ப வேலைக்கு வருவா அப்படின்னு கேட்டு சொல்லு அப்படின்னு மேனேஜரை கேட்க சொல்றாங்க. மேனேஜரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி பார்க்க லேடி பாஸும் அவரை கூப்பிட்டு, அப்படியே மறக்காம என்னோட போஸ்டருக்கு லைக் போட்டுறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு மேனேஜரும், இது திருந்தவே திருந்தாது போல அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா கண்டிப்பா நான் லைக் பண்றேன் கமெண்ட் பண்றேன் அப்படியே ஸ்பேம்னு ரிப்போர்ட்டும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. ஆனா மேனேஜரும் கால் பண்ணி சொல்றதுக்கு முன்னாடியே அன்னைக்கு ஹீரனும் வேலைக்கு வந்துடுறாங்க. கூட வேலை பாக்குற எல்லாருமே ஹீரன் கிட்ட எதுக்கு அதுக்குள்ள வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அந்த நேரம் பார்த்து மேனேஜர் கால் பண்றாரு. மேனேஜர் கிட்ட ஹீரோ உங்களுக்கு சொன்ன மாதிரியே 1 மந்த்க்குள்ள ஸ்கிரிப்டுக்கான ஐடியாவை ரெடி பண்றேன் அப்படினு சொல்ல, அதுக்கு மேனேஜரும் ஓகேன்னு சொல்றாரு. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஏரோப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஹீரோனும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே ஹீரோ அவங்களோட தம்பியும் சேர்ந்து தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து லைட் எல்லாமே ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இதை பார்த்துட்டு ஹீரோனோட தம்பி பயங்கரமா பயப்படுறான். அப்படியே ஹீரோனுக்கு பின்னாடி பார்த்தா ஹீரோனுக்கு பின்னாடி அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் ஆவிய நின்னுட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு தம்பியும் பயங்கரமா கத்த ஹீரோ அவனை சமாதானப்படுத்த பாக்குறாங்க. ஆனா பாய் ஃப்ரெண்டோட ஆவி தம்பியை விடவே மாட்டேங்குது. பாய் ஃப்ரெண்டோட ஆவி தம்பியோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டோட ஆவியும் ஹீரோனோட தம்பி கிட்ட எப்படியே பேசி ஹீரோன் கிட்ட அது சொல்றதெல்லாம் சொல்ல சொல்லுது. தம்பியும் பயந்துகிட்டே பாய் ஃப்ரெண்டோட ஆவி சொல்றதெல்லாம் சொல்ல, ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி பேசாம சொல்லு அப்படின்னு பாய் ஃப்ரெண்டோட ஆவியும் சொல்லுது. தம்பியும் அழுதுகிட்டே அக்கான்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு என்னை விட்டுட்டு எதுக்கு ஃபர்ஸ்ட் செத்து பண்ண அப்படின்னு ஹீரோனும் கோச்சுக்கிட்டு பாய் ஃப்ரெண்ட இங்கிருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போய் கதவு சாத்திக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடிய ஹீரோனோட தம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி போறான். ஸ்கூலுக்கு போயிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் கண்ணுக்கு எங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டோட ஆவி தெரிஞ்சிச்சு. முதல்ல ரொம்ப பயமா தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பயம்லாம் ஒண்ணும் இல்ல. அதனால நான் பேசாம எங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டோட ஆவியை வச்சு நம்ம யூடியூப் சேனல வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்ல, தம்பியோட ஃப்ரெண்டு இதை கேட்டுட்டு ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் படுது அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு ஒரு போர்டுல நீ எங்களோட யூடியூப் சேனலுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டோட ஆவி கிட்ட கேட்க, அதுக்கு பாய் ஃப்ரெண்டோட ஆவியும் என்னால உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது நோ அப்படின்னு சொல்லிடுது. இதே சமயத்துல இந்த சைடு ஹீரோனோ அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வேலை பார்த்த இன்னொருத்தர மீட் பண்றாங்க. அவரு ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் கடைசியில போட்டிருந்த டிரெஸ் அதுக்கப்புறம் அவர் வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஹீரோன் கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. ஹீரோனோ அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுல ஹீரோனோட தம்பி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதுல அவர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால நாங்க இந்த இடத்தை விட்டு போலாமா அப்படின்னு பாய் ஃப்ரெண்டோட ஆவி கிட்ட கேட்க, அதுக்கு நோன்னு வருது. இதனால ஹீரோனோட தம்பியும் தம்பியோட ஃப்ரெண்டும் ரூமுக்குள்ள வசமா சிக்கிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க. அதே நேரத்துல ஹீரோனோ அங்கே வந்து என்னாச்சுன்னு கேட்க, இந்த மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச ட்ரை பண்ணோம், அவர் இப்ப எங்களை வெளியில விட மாட்டாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோனோ சரி நீ எங்க கூட வா நான் பாய் ஃப்ரெண்ட் கூட பேசணும் அப்படின்னு தம்பியை கூப்பிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோனோட தம்பியும் ஐயோ இந்த வேலைக்கே நான் வரலாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, பேசாம உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு முக்கியமான ஏதாவது ஒரு பொருளை தொடு, அவரே உன் கண்ணுக்கு தெரிவாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோனோ அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு முக்கியமான பொருள் இது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப தம்பியோட ஃப்ரெண்டும் சும்மா கிடக்காம அங்கிருந்த 18+ மேகசீனை கையை காட்டுறான். இதை பார்த்துட்டு ஹீரோனோ இது எல்லாமே உங்களுக்கு என்னோட பாய் ஃப்ரெண்டு தான் கொடுத்தானா அப்படின்னு கேட்க, தம்பின்னு ஆமான்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே பாய் ஃப்ரெண்டோட ஆவியும் பாத்துக்கிட்டே இருக்கு. அட பாவிகளா நல்ல வசமா மாட்டி விட்டீங்களாடா அப்படின்னு அவரும் நினைச்சுக்கிட்டு இருக்க, ஹீரோனோ அந்த மேகசீனை தொடலாம் அப்படின்னு போறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டா பாய் ஃப்ரெண்டோட ஆவியும் ஹீரோன் வச்சிருந்த பேக்கை தட்டி விட அதுக்குள்ள இருந்து பாய் ஃப்ரெண்டும் ஹீரோனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்த அந்த நெக்லஸ் கீழே விழுகுது. அதை எடுத்து ஹீரோனு பார்க்க பாய் ஃப்ரெண்ட் ஹீரோனோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோனு பேச ஆரம்பிக்க, ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையா இருக்காங்க. அப்ப ஹீரோனும் கவலையா இருக்கிறத பார்த்த அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் தான் கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்த அந்த நெக்லஸ் இப்ப ஹீரோனோட கழுத்துல போட்டு விடுறாரு. ஹீரோன் கிட்ட நீ இப்ப ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றேல அதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கூடவே எப்பவுமே இருக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோன் கூட ஹாப்பியா பேசிக்கிட்டோம், அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டோம், ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா ஜாலியா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோனும் ஸ்கிரிப்டுக்கான ஐடியாவை அவங்களோட ஆபீஸ்ல போயிட்டு சப்மிட் பண்றாங்க. ஆனா அதை ரீட் பண்ணிட்டு அந்த மேனேஜரும் நீ ஃபேமஸ் ஆன ஒரு ரைட்டர், கிரண் மாதிரி ஆகணும்னு நினைக்கிற, அதனால உன்னோட ஸ்டைலே இந்த ஸ்கிரிப்ட்ல இல்ல அப்படின்னு சொல்ல, ஹீரோனும் சரி எனக்கு இன்னொரு வாரம் டைம் கொடுங்க நான் புது ஐடியாவோட வரேன் அப்படின்னு சொல்ல மேனேஜரும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோனும் அவங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஹீரோனும் என்ன சத்தம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்துல பாய் ஃப்ரெண்டோட ஆவி நின்னுகிட்டு இருக்கு. ஹீரோனும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோனை அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்குது. அப்பதான் தெரியுது ஹீரோனோட வீட்டுல இருக்கிற இன்னொரு பொண்ணோட பேய பாய் ஃப்ரெண்டோட ஆவி வான் பண்ணி ஹீரோன் கிட்ட இனிமே வராத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பாய் ஃப்ரெண்டோட ஆவியும் ஹீரோன் கிட்ட போகுது. அடுத்த நாள் தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் யூடியூப் சேனலை க்ரோ பண்றதுக்காக பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து லஞ்ச் பிரேயர்ல அந்த ஸ்கூல்ல வேலை பாக்குற ஒருத்தர் கிட்ட போய் ஐடியா கேக்குறாங்க. அவர்கிட்ட ஒரு பேய எப்படி நம்ம சொல்றதெல்லாம் செய்ய வைக்கிறது அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் அதெல்லாம் நீங்க என்ன கேட்டாலுமே செய்யாதுங்க, பேய்க்கு எது பிடிச்சிருக்கோ அதைத்தான் செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இது கேட்ட உடனே சரி அப்ப நாங்க சொல்ற மாதிரி செய்யற ஒரு பேய எங்களுக்கு பிடிச்சுதாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவரும் யோசிக்காம அதுக்கெல்லாம் கொஞ்சம் செலவாகுமே அப்படின்னு சொல்ல, ஹீரோனோட தம்பியும் அவரோட கையில இருந்த காசு எல்லாத்தையுமே கொடுக்கறான், தம்பியோட ஃப்ரெண்டும் அவங்க கையில இருந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே கொடுக்கறான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க கொடுத்த
கொடுத்த காசுக்கு வேணா காது கேட்காத பேய் தான் வரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல தம்பியோட ஃப்ரெண்டும் போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அண்டர்வேர்ல சேர்த்து வச்சிருந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து கொடுக்கறான். அதுக்கப்புறம் அந்த நபரும் ஹீரனோட தம்பியும் ஹீரனோட தம்பியோட ஃப்ரெண்டும் மூணு பேருமே ஹீரனோட வீட்டுக்கு போறாங்க. அவரும் பசங்க ரெண்டு பேர்கிட்ட மரியாதையா நான் சொல்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள வரவே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பேய் கிட்ட சாஃப்டா டீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட ரூமுக்குள்ள போய் மந்திரத்தை போட்டுட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு பெட்ல படுத்துக்கிறாரு. வெளியில தம்பியும் அவனோட ஃப்ரெண்டும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரனோட வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு பேய் வருது. இதை பார்த்துட்டு பசங்க ரெண்டு பேருமே பயங்கரமா கத்த அந்த நபர் இந்த சத்தத்தை கேட்டு வெளியில ஓடி வர பாக்குறாரு. ஆனா கதவு நல்லா லாக் ஆயிருக்கு. இவரும் எப்படியாவது வெளியில வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ண பாத்ரூம் டோர் தனியா வந்து அவர் முன்னாடி விழ பயத்தில அலறி அடிச்சுக்கிட்டு வெளியில ஒரு பெட்ஷீட கட்டிக்கிட்டு ஓடி வராரு. ஆனா அதுவும் டோர்ல மாட்டிக்கிச்சு. வேற வழி இல்லாம டேபிள் குளத்தை சுத்திக்கிட்டு வெளியில ஓடி வராரு. அந்த நேரம் பார்த்து ஹீரனும் அந்த இடத்துக்கு வர ஹீரன் கிட்ட அவங்களோட தம்பி நடந்ததெல்லாம் சொல்ல அந்த நபரும் அந்த சமயம் பார்த்து வெளியில ஓடி வராரு. அவர் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்டோட ஆவியும் ஒரு பக்கம் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கு. ஹீரனும் செம்மையா கடுப்பாக்கி சின்ன பசங்க கிட்ட இப்படிதான் காசு வாங்கிட்டு ஏமாத்துவீங்களா, இனிமே இப்படி பண்ணீங்க அப்படின்னா நான் ஸ்கூலுக்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட. ஆனா அவரும் அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல ஒரு பயங்கரமான பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரனும் இதை பத்தி பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்க பாய் ஃப்ரெண்டோட ஆவியும் நான் இதை பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அப்படின்னு அவரை சொல்ல ஆனா ஹீரனும் அவர்கிட்ட கோச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டும் ஹீரன் கிட்ட சாரி கேட்டுட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரன் கிட்ட இந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு பேரு சிட்டி, இவங்களை எனக்கு செத்து போறதுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்ல அவங்க நான் சாகிறதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாங்க, என் கண்ணுக்கு நான் சாகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரனும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இதை பத்தி ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல, ஒருவேளை அவங்களால கூட நீ செத்து போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அவங்களால இல்ல என்னாலதான் சித்தி இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றாரு. பாய் ஃப்ரெண்டோட ஊர்ல பாய் ஃப்ரெண்டோட பக்கத்து வீட்டுலதான் சிட்டியும் அவங்களோட பொண்ணோட வாழ்ந்து இருந்திருக்காங்க. சிட்டியோட பொண்ணுக்கு ஹீரனோட பாய் ஃப்ரெண்ட ரொம்பவே பிடிக்கும். டிவியில தினமுமே அவரை பாக்குறா. ஆனா சிட்டியோட நிலைமை எப்படின்னா அவங்களால அவங்களோட பொண்ணுக்கு ஒரு ஸ்கூல் பேக் கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமை, அவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. அப்பப்ப காசை சேர்த்து வச்சு அவங்களோட பொண்ணுக்கு பேக் வாங்குறதுக்காக காசை கொடுத்தா அவங்களோட குடிகார ஹஸ்பண்ட் அந்த காசை குடிக்கிறதுக்காக புடிக்கிட்டு போயிடுறான். இப்படி இருக்கையில ஒரு நாள் ஹீரனோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணி சிட்டியோட பொண்ணும் அவ செஞ்ச அந்த பின்ன பாய் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுக்கறா. பாய் ஃப்ரெண்டும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. அப்புன்னு பார்த்து பாய் ஃப்ரெண்டோட அசிஸ்டண்ட வேலை பார்க்க ஒருத்தர் தேவைப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சிட்டியும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு நான் அந்த வேலைக்கு வரலாமா அப்படின்னு கேட்க அதுக்கு பாய் ஃப்ரெண்டும் ஓகேன்னு சொல்றாரு. இதனால சிட்டியும் அவங்களோட பொண்ணு கிட்ட நான் போய் வேலை பார்த்துட்டு அங்க ஒரு வீடை பார்த்து செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல சிட்டியோட பொண்ணு ரொம்பவே அழுகுறா. அவகிட்ட தைரியம் சொல்லிட்டு ஹீரனோட பாய் ஃப்ரெண்ட சிட்டியும் பார்க்க போறாங்க. அங்க போய் பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் சிட்டியை கண்டுக்க கூட மாட்டான். எனக்கு ஒரு மெயில் அசிஸ்டன்ட் தான் தேவைப்பட்டான், உங்களால அந்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல சிட்டி சோகமா இருக்காங்க. அப்ப இது எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒருத்தன் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாம் இப்படிதான், நீங்க பேசாம என் கூட வாங்க நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல சிட்டியும் அவனை நம்பி அவங்க கூட போறாங்க. பார்த்தா அவன் ஒரு குடோனுக்கு அவங்களை கூட்டிட்டு போறாங்க. அங்க பொண்ணுங்களை கடத்தி அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிக்க பார்க்க ஆனா சிட்டிய அடிச்சு கத்தியால குத்திடுறாங்க. கட் பண்ண பாய் ஃப்ரெண்டும் இது எல்லாத்தையுமே ஹீரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரனும் அப்ப அவங்களோட ஆசையை நிறைவேற்ற முடியாதனாலதான் நீயும் இங்க பேய சுத்திக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்கு பாய் ஃப்ரெண்டும் ஆமான்னு சொல்றாரு. ஹீரனும் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கிற அந்த பின்ன தொடறாங்க. இப்ப அவங்களால சிஷ்டிய பார்க்க முடியுது. ஹீரன் அதுக்கப்புறம் சிஷ்டிக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஹீரன் கிட்ட பாய் ஃப்ரெண்டும் என்னதான் இருந்தாலும் என்னோட ஊருக்கு என்னால போக முடியாது, ஏன்னா கடல் கடந்து போகணும், பேய்களால கடலை கடக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரனும் யோசிச்சு பார்த்துட்டு சரி இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட தான் போய் ஐடியா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட ஸ்கூல்ல வேலை பாக்குற அந்த நபர் கிட்ட போயிட்டு ஐடியா கேக்குறாங்க ஹீரோயின். அதுக்கு அவரும் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனா அதுக்கு ரெண்டு மடங்குக்கு மேல செலவாகுமே அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு நான் பாதி பணத்தை இப்ப தரேன், மிச்ச பணத்தை சக்சஸ்ஃபுல்லா நீங்க முடிச்சு கொடுத்துருங்க அதுக்கப்புறம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரு ரெண்டல் காரை புக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஒரு நாளைக்கு மேல யாருமே காரை ரெண்டுக்கு தர மாட்டாங்க. அப்பனும் பார்த்து தம்பியோட ஃப்ரெண்டு கார்ல வர சிக்கிட்டாண்டா பயவுள்ள அப்படின்னு அவனோட காரை எடுத்துக்கிறாங்க ஹீரோயின். அதுக்கப்புறம் மந்திரம் தெரிஞ்ச அவரும் கடல் கடந்து பேய்கள் டிராவல் பண்ற மாதிரி ஒரு குட்டி மந்திர பேக்க உருவாக்கி தராரு. அத அவங்க கார்ல வச்சுக்கிட்டு டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கூட சேர்ந்து எல்லாருமே பாய் ஃப்ரெண்டோட ஊருக்கு போயிட்டு சிட்டியோட பொண்ணை பத்தி விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்க மாட்டேது. கடைசியில சிட்டியோட வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்த்தா வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. ஹீரோயினோ சிட்டியோட ஃபேமிலி போட்டோவை மட்டும் கையில எடுத்து வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு கடையில சிட்டிய பத்தி விசாரிச்சு பார்க்க சிட்டிய பத்தி அந்த ஊர்ல நிறைய ரூமர்ஸ் இருக்கிறது தெரிய வருது. அவங்க கிட்ட சிட்டியோட பொண்ணு
பொண்ணை பத்தி கேட்க சிட்டியோட பொண்ணும் ஹஸ்பண்டும் பக்கத்து ஊர்ல இருக்காங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் கிளம்பி சிட்டியோட பொண்ணை தேடி போக அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதுல ஹீரோனோட ஸ்கிரிப்ட சப்மிட் பண்ற அந்த டெட்லைனுக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் கிஞ்சி கூத்தாடி இன்னும் ஒரே ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிறாங்க. ஹீரோனுக்கு ஒரே டபுள் மைண்டாவே இருக்கு. பேசாம நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம வேலையை பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதனால அங்கிருந்து கார்ல கிளம்ப பார்க்க சிட்டியோட ஆவி விட மாட்டேங்குது. காரை அப்படியே தலைகீழ தூக்குது. ஹீரோனுக்கு கோவம் வந்து தப்பிச்சு போக பார்க்க கார் மரத்துல வேற முட்டிய ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஹீரோனா அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து காப்பாத்த பார்க்க கடைசியில சிட்டியையும் பாய் ஃப்ரெண்டையும் அப்படியே விட்டுட்டு ஹீரோனும் கிளம்பிடுறாங்க. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் காரை நிப்பாட்டி பசங்களுக்கு சாப்பாட வாங்கி கொடுத்துட்டு யோசிச்சு பாக்குறாங்க ஹீரோன் நம்ம பாய் ஃப்ரெண்டு இப்ப நம்ம போயிட்டா கடைசி வரைக்கும் பேயாவே சுத்துவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பசங்களை ஊருக்கு அனுப்பிட்டு ஹீரோன் மட்டும் கார்ல பாய் ஃப்ரெண்ட தேடி போறாங்க. அந்த இடத்துல சிட்டி இருக்காங்க. சிட்டி கிட்டையும் பாய் ஃப்ரெண்ட் கிட்டையும் ஹீரோனும் சாரி கேட்டுட்டு மூணு பேருமே சேர்ந்து சிட்டியோட பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. சிட்டியோட ஹஸ்பண்ட தேடி போனா சிட்டியோட ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான். அவன்கிட்ட போயிட்டு பொண்ணை பத்தி கேட்டா அவளை நான் வேலைக்கு சேர்த்து விட்டுருந்தேன் ஆனா அதுக்கப்புறம் அவளை சிட்டியோட பேரை சொல்லி நாலு பேர் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு பேயா இருக்கிற சிட்டிக்கு பயங்கரமா கோவம் வருது. ஹீரோனு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனோட தம்பியும் யோசிச்சுட்டு ஒரு ஐடியா கொடுக்கறான். ஹீரோனோட தம்பியும் நம்ம ஏன் யூடியூப்ல லைவ் போக கூடாது அப்படின்னு கேட்க ஹீரோனும் ஓகேன்னு சொல்றாங்க. யூடியூப் லைவ்ல சிட்டியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. வியூஸும் பிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. இத பாத்துட்டு எல்லாருமே ஃபேக்கா இருக்கும் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோனும் சிட்டியை பார்த்து அவங்களோட பேரை போர்டுல எழுத சொல்றாங்க. சிட்டியும் எழுத எல்லாருமே அதை பார்த்து அரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ண பாய் ஃப்ரெண்டும் ஹாய்னு எழுதுறாரு. இது எல்லாமே பாய் ஃப்ரெண்டோட அம்மா முதற்கொண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இது கோமாளித்தனம், இவ பப்ளிசிட்டிக்காக இதெல்லாம் பண்றாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் இந்த மாதிரி சிட்டி அப்படிங்கிற ஒரு லேடிய வேலை தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு கடைசியில அவங்களோட ஆர்கன்ஸை திருடி அவளையும் கொண்டுட்டாங்க. அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்த சிட்டியோட பொண்ணையும் கடைசியில கடத்திட்டு அந்த கும்பல் போயிடுச்சு. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. சிட்டிக்கு வேலை தரேன் அப்படின்னு கூட்டிட்டு போனவங்களோட அடையாளத்தை சிட்டியும் சொல்ல ஹீரோனும் அது எல்லாத்தையுமே யூடியூப்ல சொல்றாங்க. யாராவது நாங்க சொல்ற அடையாளத்துல தெரிஞ்சவங்க உங்களுக்கு இருந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனும் மத்தவங்களும் யாராச்சும் நம்மளுக்கு ஏதாவது குழு கொடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யூடியூப் கமெண்ட்ல ஒருத்தன் நீங்க சொல்றாரு எனக்கு தெரியும், அவரு என்னோட அம்மாவோட கடையில ரெகுலர் கஸ்டமர், அவரு எனக்கு நல்லாவே தெரியும், எங்க ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல தான் அவர் எப்பவுமே இருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த பில்டிங்கு பக்கத்துல கூட ஒரு விண்மில் இருக்கும் அப்படின்னு சொல்ல சிட்டிக்கு அப்பதான் அவளை கூட்டிட்டு போன அந்த இடம் ஞாபகத்து வருது. உடனே ஹீரோன் கிட்ட சிட்டியும் அந்த இடத்தை பத்தி சொல்ல சிட்டி ஹீரோன் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் மூணு பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. கார்ல சிட்டி சொன்னா அந்த இடத்துக்கு வர சிட்டியும் சொல்லாம கொள்ளாம மறைஞ்சு போயிடுறாங்க. ஹீரோன சிட்டியோட பொண்ணை போய் காப்பாத்த சொல்லிட்டு மத்த ரவுடிஸ தேடி பாய் ஃப்ரெண்டும் போறாரு. அங்க போய் இருக்கிற ரவுடிஸ் எல்லாருக்கிட்டயுமே பயங்கரமா மொக்க வாங்குறாரு. அவரால் ஒரு பொருளை கூட தூக்க முடியல, எதையுமே அசைக்க கூட முடியல. கடைசியில எப்படியோ லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ரவுடிங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து சிட்டியும் அந்த இடத்துக்கு வர அங்க இருக்கிற எல்லா ரவுடிஸுமே அடிச்சு பந்தாட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ஹீரோனும் ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கிற குழந்தைகளை எப்படி காப்பாத்துறாங்க. கொஞ்சம் தூரம் போனா இன்னொரு செட்ல இன்னும் கொஞ்சம் குழந்தைகளை அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்களையும் ஹீரோன் காப்பாத்திக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ரவுடி வந்து ஹீரோனை அடிக்க வரான். உடனே ஹீரோனும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட கூப்பிட அந்த இடத்துக்கு ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோனை எப்படி காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க குரூப்ல தான் சிட்டியோட பொண்ணு இருந்திருக்காங்க போல. உடனே சிட்டியும் ஹீரோனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தன்னோட பொண்ணு கிட்ட போய் பேச போறாங்க. அவங்களும் தன்னோட பொண்ணு கிட்ட அம்மா இறந்து போயிட்டேன், நான் உனக்கு கொடுத்த ப்ராமிஸை என்னால காப்பாத்த முடியல, அதுக்காக அம்மாவை மன்னிச்சிரு, அம்மா இல்லாம நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கு ஒரு புது ஸ்கூல் பேக்க கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு சொர்க்கத்துக்கு போறாங்க. இது எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு ஹீரனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரன் கிட்ட சிட்டி போனதுனால நான் இப்ப போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன், நம்ம ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிருக்கணும் ஆனா என்னால பண்ண முடியல, அதுக்காக சாரி, நீ உன்னை நல்லா பாத்துக்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போக பாக்குறாரு ஹீரனோட பாய் ஃப்ரெண்டு. ஆனா அவரால் போக முடியல. அப்ப உடனே ஹீரோனும் தன்னோட பாய் ஃப்ரெண்ட பார்த்து நீ சிட்டி இறந்து போனதுனால இங்க தங்கல, அப்ப என்கிட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கியா அப்படின்னு கேட்க அதுக்கு பாய் ஃப்ரெண்டும் எனக்கு சரியா தெரியல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்பதான் யோசிச்சு பார்த்துட்டு இன்னொரு வேலை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தன்னோட அம்மாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு பாய் ஃப்ரெண்டு. அங்கே போனதுக்கு அப்புறம் ஹீரோனை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உன்னா என் பையன் கிட்ட நெருங்கவே விட்டுருக்க கூடாது, உன்னாலதான் என் பையன் இறந்து போயிட்டான், நீ அவனோட வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப மாறிட்டான், என்னோட ஒரே பையனை நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலைப்படுறாங்க. கடைசியில என்ன பார்க்க வந்தப்போ கூட என்கிட்ட உனக்காக சண்டை போட்டான், கடைசியில போகும்போது கூட நான் உங்க வயித்துல பிறந்திருக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு ஹீரோனும் சாரி கேட்டுட்டு பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த அந்த நெக்லஸ் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவை தொட சொல்ல பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் தொடறாங்க.
இப்ப அம்மாவோட கணக்கு பாய் ஃப்ரெண்ட் தெரியறாரு. உடனே அம்மாவும் பாய் ஃப்ரெண்ட கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டும் அம்மா கிட்ட, என்னோட வாழ்க்கையில எடுத்த எல்லா டிசிஷனுக்கும் நான் தான் காரணம், ஹீரனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல, அவளை புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் புரிஞ்சுக்கிறாங்க, என்னோட வாழ்க்கையில நீங்க ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ஒருத்தருக்காக இன்னொருத்தரை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரனும் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் சம்மதம் ஆகறாங்க. பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும், இதுக்கப்புறம் ஹீரனை நானே பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, பாய் ஃப்ரெண்டும் நிம்மதியா சொர்க்கத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் ஹீரனும் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்காங்க. ஹீரனும் இந்த தடவை சிட்டியோட கதையே இன்னொரு புக்கை எழுதுறாங்க, அது சக்சஸ்ஃபுல் ஆகுது. ஹீரன் எழுதுன அந்த புக்கை பார்த்துட்டு ஹீரனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த கிரண் அப்படிங்கிற அந்த ஆத்தரே, நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாட்களும் கடந்து போகுது. அப்ப பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே வருது. பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணி ஒரு குழந்தைய எடுக்கிறாங்க. அந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்களுக்கு அவங்களோட பையனோட ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரன் வராங்க. ஹீரனும் அவங்க கூட அந்த சிட்டியோட பொண்ணு வரா. ஹீரனும் பாய் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட சிட்டியோட பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டோட பர்த்டே எல்லாருமே சேர்ந்து செலிபிரேட் பண்றாங்க. மூணு பேருமே இப்ப ஒன்னாவும் வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரனோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னாலும் மூணு பேருமே அவங்க மனசுல பாய் ஃப்ரெண்ட நினைச்சுக்கிட்டு ஹாப்பியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் அடிச்சிட்டு நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை காய்ஸ்.